வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரணும்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றத வந்து செட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 17/5/2023. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேலே இப்போ நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இப்போ 12ஆம் வகுப்பு வரை நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்களும் விண்ணப்பிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னாக்களும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேட்டிங்களா? ஸோ குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலே நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதே போன்று வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நீங்கள் எந்த மாவட்டத்தின்றதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். முதல்ல நம்ம இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா இந்த விண்ணப்ப படிவத்தினுடைய பிடிஎஃப் லிங்க்கு, அதுக்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து இதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் லிங்க் போய்ட்டு டவுன்லோட் செஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்கள் போய்ட்டு இதுக்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கிடுங்க. ஸோ அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்களா, அந்த ஃபோட்டோ வந்து அந்த பாக்ஸில் வந்து ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சைனை வந்து போட்டுவிடுங்க. ரைட்டுங்களா? செல்ஃப் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோவுக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து எழுதுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுடைய தகப்பனார் பெயர். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மற்றும் வயது. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா எந்த வயசு வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 45 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ரைட்டுங்களா? 18 முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்த கல்வி தகுதி. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஆதார் எண், அந்த 12 இலக்க எண் வந்து கொடுத்துருப்பாங்க ஆதார் அட்டையில் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஆதார் எண்ணுக்கு நேராக வந்து எழுதிடுங்க. ஜாதி. ரைட்டுங்களா? ஜாதி சான்று. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரு. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் இருப்பின். ரைட்டுங்களா? இருப்பின் எழுதுங்க. ரைட்டுங்களா? இல்லைனா விட்டுடுங்க. உங்களுடைய கைபேசி எண் மட்டும் எது கூட நீங்கள் விட்டுடலாம். ரைட்டுங்களா? மின்னஞ்சல் முகவரி உங்கள்கிட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எழுதலாம். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதற்கான நகல்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் பார்த்தீங்கன்னா இணைத்து வந்து நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். அதுக்கடுத்த உங்களுடைய முகவரி. ரைட்டுங்களா? தற்காலிக முகவரி, நிரந்தர முகவரி. ரைட்டுங்களா? இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா எழுதணும். ரைட்டுங்களா? அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் கையொப்பம். ஸோ இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இடம் தேதியை வந்து மறக்காமல் எழுதிடுங்க. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம், அதுக்கடுத்தாக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன்
ரைட்டுங்களா. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் ரைட்டுங்களா, நகல்கள் ஜெராக்ஸ் காப்பி ரைட்டுங்களா, அதில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து போட்டுங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பியில் வந்து உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் அதையும் வந்து இணைத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களோட நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்ரஸ் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவங்க ஒரு அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும் ரைட்டுங்களா. குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ படித்து பார்த்துக்குங்க. விண்ணப்பதாரர் பார்த்தீங்கன்னா சமீபத்திய புகைப்படத்துடன் மேற்கான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்காரணம் கொண்டும் அசல் ஆவணங்களை அனுப்பிச்சிடாதீங்க ரைட்டுங்களா. அவங்க வந்து ஜெராக்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க ரைட்டுங்களா. எக்காரணம் கொண்டும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பிச்சிடாதீங்க, ஜெராக்ஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜெராக்ஸில் வந்து உங்களுடைய சைனை போட்டு அதை பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும் ரைட்டுங்களா. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ எப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, நீங்கள் நேர்காணலுக்கு போவீங்கல்ல அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ போது நீங்கள் வந்து இதை சமர்ப்பிக்கிற மாரி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து என்னெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்களோ அதற்கான அசல் ஆவணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நேர்காணலும் போது நீங்கள் சமர்ப்பிக்கணும். வெரிஃபிகேஷன் தோசம் கேட்பாங்க. ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து ரிட்டன் வந்து கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டன் வந்து கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா. நேர்காணலும் போது பார்த்தீங்கன்னா அசல் ஆவணங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா எந்த முகவரிக்கு இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி 219 ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/5/2023 ரைட்டுங்களா. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இணையதளத்தோட லிங்க் வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் இதற்கான லிங்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அங்கே நம்ம இதற்கான அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, மாவட்ட நலசங்கம் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் சுகாதார மாவட்டத்தில் நகர்ப்புறங்களில் இயங்கி வரும் நலவாழ்வு மையங்களில் காலி பணியிடமாக உள்ள கீழ்கண்ட பதவிக்கு முற்றிலும் தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையிலான தொகுப்பூதியத்தில் பணிபுரிவதற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் 29/5/2023 அன்று மாலை 5 PM பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ரைட்டுங்களா. இவங்க கொடுத்துட்ட போஸ்ட் பார்த்தீங்கன்னா தற்காலிகமான போஸ்ட்டு, பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர். ஸோ எந்த பதவிக்கு ஆற்றல் எடுக்கிறாங்க அப்படின்னா மருத்துவமனை பணியாளர் ஹெல்த் ஒர்க்கர் சப்போர்ட் ஸ்டாஃப் 26 கடன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 45 வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்கணும் குறைந்தபட்சம் 8 படித்திருக்க வேண்டும் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,500 சம்பளம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மற்றும் தகுந்த ஆவண நகல்களுடன் மேலே குறிப்பிட்ட மாவட்ட நலவாழ்வு சங்க அலுவலகத்திற்கு 29/5/2023 அன்று மாலை 5 PM சமர்ப்பிக்கப்பட வேண்டும் ரைட்டுங்களா. அதுக்குள் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்குங்க.
இது போன்ற வேலை வாய்ப்பு அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட்.